வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இரண்டு விதமான கப்பல்களை குறித்து இந்த நாளில் உங்களோடு பேசப்போகிறேன். கப்பல் என்று சொல்வதை விட பேழை, நோவாவினுடைய பேழை. ஒன்று நோவாவினுடைய பேழை, அது உங்களுக்கு தெரியும். அண்மையிலே மறைந்த டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய மையத்திலிருந்து நோவாவின் ஜலப்பிரளையை பற்றி மிக விரிவாக ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தை படித்தபோது நான் பிரமித்து போனேன். நோவாவினுடைய பேழையை குறித்த அத்தனை விளக்கங்களும் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற இன்னொரு அற்புதமான செய்தி, இன்றைக்கு நமக்கு பெட்ரோல் பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம். பெட்ரோல் விலையேற்றம், பெட்ரோல் தட்டுப்பாடு, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு பெட்ரோல் கிடைக்காது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த புத்தகத்தில் நோவாவின் ஜலப்பிரளயம் வந்ததால் தான் பெட்ரோல் உருவானது என்பதற்கு சில ஆதாரங்களையும் சில தகவல்களையும் கொடுத்திருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்கள். நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், நோவாவை பேழை செய்ய கடவுள் சொல்லுகிறார். இந்த மாதிரி 40 நாள் மழை பெய்யும்பா, நீ வந்து பேழை செய்யின்னு சொல்கிறார். அவர் சொல்லுகிற அந்த நேரத்தில் மழை வருவதற்கான எந்த அறிகுறியும் கிடையாது. இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார், ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார். நீங்கள் யோசித்து பாருங்கள், அப்போ சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவரை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க. ஏன் இவ்வளோ பெரிய பேழை செய்கிற இது என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் இந்த பேழையில் இவர் மட்டும் உள்ள இருந்துப்பாரா, இதெல்லாம் என்ன நடக்கிற காரியமானு எவ்வளோ பேர் ஏளனப்படுத்தியிருப்பாங்க, விமர்சித்திருப்பாங்க, அவருடைய உற்சாகத்தை குறைக்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனாலும் பேழையை கடவுள் சொன்ன அளவின்படி, கடவுளின் சொன்ன முறையின்படி சரியாக செய்து முடித்தார். எப்படி செய்ய முடிஞ்சிச்சு? ஒருத்தர் சொன்னார் நகைச்சுவையாக, ஏன் தெரியுமாங்க நோவா பேழையை செஞ்சு முடித்தார், வேலை செய்கிறதுக்குன்னு கடவுள் ஒரு கமிட்டி போடல. எந்த ஒரு விஷயமாவது நடக்கக்கூடாதுன்னா அது தலையில் கல்ல போடணும், இல்லைனா அதுக்கு ஒரு கமிட்டின்னு போடணும். கமிட்டின்னு ஒன்றை போட்டு அது நடக்கவே நடக்காது. தனியாக நோவா செஞ்சார், அதனால தான் செஞ்சு முடிக்க முடிஞ்சிச்சு. தனியானா கூட சிலர் உதவி கூட செஞ்சுருப்பாங்க. இப்போ சொல்ல வருகிறது என்ன கருத்து என்னன்னு சொன்னால், கடவுள் சொன்னவுடன் அதை நம்பி மழை வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று சொன்னாலும் அதை செய்ய ஆரம்பித்தார், செய்து முடித்தார். எனவே கடவுள் சில நேரத்தில் சில உத்தரவு கொடுக்கும்போது நமக்கு வந்து அது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது. இப்படி ஒரு உத்தரவு கடவுளிடத்தில் வருகிற பொழுது இதை அவன் செய்ய தயங்கவே இல்லை, செய்து முடித்தார், காப்பாற்றப்பட்டார், கடவுள் சொன்ன அளவின்படி செய்தார். இன்றைக்கு அந்த நோவாவினுடைய பேழையை பற்றி இன்றளவுக்கும் ஆராய்ச்சிகளும் பல்வேறு விஷயங்களும் நடந்து கொண்டது. கடவுள் சொன்ன மாதிரியே 40 நாள் மழை பெய்து, மழை பெய்ந்து இந்த பேழை காப்பாற்றப்பட்டது, அதிலே உயிரினங்கள் காப்பாற்றப்பட்டது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, அண்மை காலத்தில் நாம் கேள்விப்படுகிற இன்னொரு கப்பல், டைட்டானிக் கப்பல். அதை பற்றி திரைப்படங்கள் வந்துருச்சு, அதை பற்றி பல்வேறு விவரங்கள் வந்துருச்சு, அதை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள். அந்த திரைப்படம் ஓடியது, அந்த படத்தை பற்றி பேசுகிற காட்சிகள், அந்த கப்பலை பற்றி, அதுக்குள்ளே இருந்த விஷயங்களை பற்றி, அதுக்குள்ளே இருந்த நவீன வசதிகளை பற்றி, சாதனைகளை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளவு பிரமாதமாக செய்யப்பட்ட ஒரு கப்பல் கடைசியிலே ஒன்றும் இல்லாமல் போனது. அதுக்கு என்ன அப்படி காரணம்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இணையதளத்தின் மூலம் நாம் அறிகிற தகவல், அந்த கப்பலை செஞ்சு முடித்த உடனே அந்த கப்பலை கட்டுவித்த மாலுமிகள் சொன்ன வாசகம், இந்த கப்பலை எல்லாம் இருக்குது, இந்த கப்பலை எல்லா விதமான பாதுகாப்பு, கடலில் புயல் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, சுனாமி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, உப்பு காத்தினால் அரிக்க முடியாது, எல்லாம் பண்ணிட்டோம். இந்த கடவுளை, இந்த கப்பலை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பாதுகாப்போட எல்லா நுட்பங்களும் தொழில்நுட்பங்களும் வச்சுருந்துருக்கிறோம். இதை யாருமே அசைக்க முடியாது. இயற்கையால் கூட இந்த கப்பலை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திருந்தால் பரவாயில்ல, கூடுதலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களாம், கடவுளால் கூட இதை ஒன்றும் பண்ண முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது? அருமையானவர்களே, நம்முடைய அறிவின் மீது, நம்முடைய புத்திசாலித்தனத்தின் மீது, நம்முடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து சில நேரங்களில் அசாத்தியமாக சில விமர்சனங்களை நாம் சொல்லிவிடுகிறோம். அப்படி சொல்லப்பட்ட ஒரு விமர்சனம் தான் டைட்டானிக் கப்பலில், கடவுளால் கூட இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னாங்க. நோவாவினுடைய பேழை கடவுளால் காப்பாற்றப்பட்டது. ஏனென்று சொன்னால், அந்த பேழை முழுமையும் கடவுளை சார்ந்து உருவாக்கப்பட்டது. இதை கடவுளால் கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதனுடைய முடிவு இப்படி இருந்தது. எனவே இந்த இரண்டு பேழைகளும் அல்லது இரண்டு கப்பல்களும் நமக்கு உணர்ந்துக்கிற செய்தி, எதை செய்தாலும் கடவுளை சார்ந்து, கடவுளால் தான் எல்லாம் நடக்கும் என்கிற முடிவோடு செய்தால் மிகப்பெரிய அற்புதங்களை நாம் காண முடியும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.